Hi all, welcome to AllRounderZ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பன்னீர் காஷ்யூ புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜெனரலா ஹோட்டல்ல உங்களுக்கு வந்து பன்னீர் பிரியாணி, பன்னீர் புலாவ் கிடைக்கும், காஷ்யூ புலாவ் பிரியாணி கிடைக்கும். பட் பன்னீர் வித் காஷ்யூ பிரியாணி புலாவ் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீரை ஹாட் வாட்டரில் ஒரு நிமிஷம் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் நம்ம பன்னீரை சோக் பண்ணுறதுனால நம்ம இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் பாக்டீரியா ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பண்ணிவிட்டு இந்த வாட்டரை வந்து ஸ்டெயின் பண்ணிவிடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பன்னீர் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 minutes ஊறட்டும். மீன்வைல் நம்ம இப்போ வந்து காஷ்யூவை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காஷ்யூ நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆஷ்போயபிஷ் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் இது பன்னீர் காஷ்யூ புலாவுனால கொஞ்சம் காஷ்யூ ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ வந்து காஷ்யூ 1 கப் இங்கே சேர்த்துருக்கோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆயிலில். இந்த பன்னீரும் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். பன்னீர் ஒரு 2 minutesலேயே குக் ஆகிடும். ரொம்ப நேரம் குக் ஆகாது. ஸோ நல்லா ஒரு 2 minutesiல் குக் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காஷ்யூஸையும் பன்னீரையும் ஃப்ரை பண்ணி நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம புலாவுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, ஷாஹி ஜீரா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த அன்னாச்சி பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன மசாலாஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பிரியாணி எந்த இதில் செய்கிறீங்களோ அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கடாயில் செஞ்சும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மீன்வைல் இப்போ எங்கள் அரிசி ஊறிட்டுருக்கு. நீங்கள் வந்து அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை, ஒரு ½ hour ஊற வச்சா போதும். இங்கே வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். இப்போது நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கீ சேர்க்குறப்ப இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ஆனியன்ஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக வந்து பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் ஓகே, இருந்தால் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 minutesக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்து புதினா சேர்த்துக்கோங்க. இந்த புதினா சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இறங்கும் அந்த புலாவுக்குள்ளே. ஸோ வந்து ஒரு கை ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. புலாவுக்கு ஃப்ளேவரே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ வந்து அதை சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நம்ம ஜென்ரலாக 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இப்போ நம்ம இங்கே தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறோம் தண்ணிக்கு பதிலாக. ஸோ வந்து தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்போ தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ நம்ம தேங்காய் பால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் மட்டும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணால் இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்க்கலைன்னா கூட ஹாஃப் இந்த தேங்காய் பால் +1/2 நீங்கள் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்பயும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து எதில் புலாவ் ரைஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம காரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இங்கே நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அந்த புலாவ் ஃப்ளேவருக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் அரிசியை மெஷர் பண்ணமோ அந்த கிளாஸில் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இங்கே நாங்கள் 2 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம், 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இப்படி ½ and ½ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து நீங்கள் அரிசியை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுறப்ப அரிசி வந்து உடையாமல் இருக்கும். நீங்கள் இங்கே தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நார்மல் பன்னீர் பிரியாணி மாதிரி இல்லாமல் நல்லா புலாவ் ஃப்ளேவர் அப்படியே நல்லா வந்து அந்த டேஸ்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ½ லெமன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் வந்து பாதி வேகிறப்ப நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பன்னீரையும் காஷ்யூவையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அது வந்து நல்லா ஓவர் குக் ஆகிடும் பன்னீர் எல்லாமே. ஸோ நம்ம பாதி ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரெண்டும் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்லாயிருக்கும் அந்த இது ஃப்ளேவர் இறங்குறப்போ. கடைசியாக கொஞ்சம் புதினா லைட்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், கடைசியாக சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ வந்து நல்லா வந்து ரைஸ்லாம் குக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், செம்மையாக குக்காக இருக்குது எல்லாமே. அவ்வளோதான், பன்னீர் கேஷ்யூ புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ஹோட்டலில் போனால் கூட உங்களுக்கு இந்த மெனு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.